తమేవ లోక శంకరం నమామి శంకరం గురుం నమామి శంకరం. ఆద్యాయామిత తేజసే శ్రుతిపదైర్వేద్యాయ సాధ్యాయతే విద్యానందమయాత్మనే త్రిజగత సంరక్షణోద్యోగినే ధ్యేయాయాఖిల యోగిభిస్సురగణేర్గేయాయ మాయావినే సమ్యక్తాండవ సంభ్రమాయ జటినే సేయం నతిశంభవే సువక్షోజకుంభాం సుధాపూర్ణకుంభాం ప్రసాదావలంబాం ప్రపుణ్యావలంబాం సదాస్యేందుబింబాం సదానూష్టబింబాం భజే శారదాంబామజస్రంబదంబాం సదాశివసమారంభాం శంకరాచార్యమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. ఓం నమో బ్రహ్మాదిభ్యో బ్రహ్మ విద్యా సంప్రదాయ కర్తృభ్యో వంశ ఋషిభ్యో మహద్భ్యో నమో గురుభ్యః. సర్వోపప్లవరహిత ప్రజ్ఞాన ఘనః ప్రత్యగర్థో బ్రహ్మైవాహమస్మి. ఉభయ జగద్గురు అవరుడియ దివ్య పాదత్తామరి హెళుకు శిరంతాళ్తి కరంకూపి అనంత కోటి నమస్కారంగళి సెలుత్తుగின்றோம். இந்த புண்ணியபூமி శృంగేరి உபன்யாச மாளிகையில் சென்ற சொற்பொழிவில் நாம் துங்கபத்ராவுடைய சிறப்பு எத்தகையது, இந்த துங்கபத்ராவை போற்றி தட்சிணாம்நாய சிருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய 34வது ஜகத்குருவாக விளங்கிய அனந்தஸ்ரீபூஷித ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமி அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்று இந்த சிங்கேரி க்ஷேத்திரத்தில் தவம் செய்த விபாண்டக மகர்ஷி அவர்களின் கதையை பிரம்மாண்ட புராணம் எவ்வாறு கூறுகின்றது என்பதை பற்றி சிறிதளவு சிந்திப்போம். வராக சுவாமியுடைய கதையாகப்பட்டது கிருத்தயுகத்துடைய கதையா இருக்கு. கிருத்தயுகத்துல வராக சுவாமி வேதகிரி மேல வந்து அமர்ந்து அந்த வராக சுவாமியுடைய இரண்டு கோரை பற்களில் வாயிலாக துங்கா நதியும் பத்ரா நதியும் எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். அதன் பிறகு த்ரேதாயுகத்தில் விபாண்டக மகர்ஷி சிருங்ககிரி க்ஷேத்திரத்தில் தபஸ் செய்தார்கள். அவர் அந்த சிருங்ககிரி க்ஷேத்திரத்துக்கு எப்படி வந்தார், அவரது தபஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த பிரம்மாண்ட புராணம் வெகு அழகாக வர்ணிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டிர சம்பாதமா இந்த பிரம்மாண்ட புராணம் இருக்கு அப்படிங்கிறத நாம் சென்ற தொடரிலேயே சொன்னோம். ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டிரர்கிட்ட பேசும்பொழுது பகவான் சொல்றார், மரீச்சிர் பிரம்மண புத்திரா தத் புத்திர கஷ்யபஸ்மிருதா விபாண்டக கஷ்யபஸ்ய புத்திர பரம தார்மிகா. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய புத்திரர் மரீச்சி, அந்த மரீச்சிக்கு புத்திரரா பிறந்தவர் கஷ்யப மகர்ஷி. அந்த கஷ்யப மகர்ஷியுடைய புத்திரர் தான் ரொம்ப தார்மிகரா இருக்கக்கூடிய விபாண்டக மகர்ஷி. அந்த விபாண்டக மகர்ஷி ஒரு முறை அவருடைய தகப்பனார கேட்கிறாராம், பிதரம் பிருஷ்டவான் பூப விபாண்டக முனிர் நமன் தபஸ்தானம் வதபிதா தபோ விருத்திர் பவேத்ருவம். ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி அவர்கள் ஸ்ரீ கஷ்யப மகர்ஷியை பார்த்து, அதாவது அவருடைய தகப்பனாரை பார்த்து அவர் கேட்கிறார், அப்பா நீங்க எனக்கு ஒரு ஸ்தானத்தை சொல்லணும், என்னுடைய தபஸ் பண்றதுக்காக எந்த ஸ்தானத்துல தபஸ் பண்ணினா அது நல்ல விருத்தி அடையுமோ அத்தகைய ஸ்தானத்தை நீங்க எனக்கு
சொல்லணும் அப்படிங்கிறத கேட்கிறார். மேலும் விபாண்டகர் சொல்றார் அவருடைய தகப்பனார் கிட்ட, அந்யைர் பாதா மம யதா மத் பாதா பிராணினாம் நஹி ஃபல புஷ்பயுதம் ரம்யம் தபோ விருத்திகரம் மகத். வேறு யாராலையும் எனக்கு பாதை வராம இருக்கக்கூடிய இடமா இருக்கணும், என்னால எந்த பிராணிகளுக்கும் எந்த விதமான பாதையும் வரக்கூடாது, அப்புறம் அந்த இடம் நிறைய பலங்களால புஷ்பங்களால ரம்யமா இருக்கணும், அது நான் செய்யக்கூடிய தபஸ் விருத்தி பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். சதானந்தகரம் பிரம்மன் ஹரிப்ரீதிகரம் பத, அது எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், அது பகவானுக்கு பிரீத்திகரமா இருக்கணும், அத்தகைய ஒரு ஸ்தானத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வினயபூர்ணமா விபாண்டக மகர்ஷி அவர்கள் அவருடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய கஷ்யப மகர்ஷி கிட்ட பிரார்த்தனை பண்ற. அப்ப கஷ்யப மகர்ஷி சொல்றாரா, கச்ச துங்கா தட்டம் புத்திர தபஸ்சர சுதுஷ்சரம் அச்சிராத் பிராப்ஸ்யசே காமம் ஹிருத்கதம் கச்சமாச்சிரம். அப்பா, நீ உன்னுடைய தபஸ் ஆச்சரணம் பண்றதுக்காக இங்கேருந்து துங்கா தட்டத்துக்கு போ, நீ அங்க போய் உன்னுடைய தபஸ பண்ணினாயே ஆனால் நீ வெகு விரைவில் உன்னுடைய அந்த தபஸுடைய பலத்தை அடைவாய், அதனால் நீ இப்பொழுது துவரித்த கதியில் அந்த துங்கா நதியின் தட்டத்துக்கு செல்ல வேண்டும். யத்ர துங்கா பிரதிருஷ்யேத தத்ர கச்ச விபாண்டக தபோ விருத்திர் பவேத் தத்ர யசோ விருத்திர் பவிஷ்யதி. எங்க அந்த துங்கா நதி தென்படுறதோ அந்த இடத்துக்கு போப்பா, அந்த இடத்துக்கு போய் நீ உன்னுடைய தபஸ் ஆச்சரணம் செய்தாயே ஆனால் உன்னுடைய தபஸுடைய விருத்தியும் ஆகும், உன்னுடைய யசஸ் அதாவது புகழுடைய விருத்தியும் ஆகும். அந்நீர் பாதா தவனஹி துவத் பாதா நான்ய தேகினாம் கிருத்வா தத்ராஸ்ரமம் புத்திர தபஸ்சர சுதுஷ்சரம். அந்த இடத்துல வேற யாராலையும் உனக்கு பாதை வராது, உன்னால வேற எந்த பிராணிக்கும் பாதை வராது, அது ரொம்ப அழகான க்ஷேத்திரமா விளங்கக்கூடியது, அந்த இடத்துக்கு போய் துஷ்சரமா இருக்கக்கூடிய இந்த தபஸ நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி கஷ்யபர் அவருடைய புத்திரரா இருக்கக்கூடிய விபாண்டகருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படுறது. கஷ்யப மகர்ஷி இப்படி விபாண்டக மகர்ஷியை பார்த்து சொன்ன பிறகு இதி தஸ்ய வச்சஸ்ருத்வா கஷ்யபஸ்ய விபாண்டகா பிரணம்ய த்ரிஃபரிக்ரம்ய பிராப்யானுக்னாம் குரோஸ்ததா. கஷ்யப மகர்ஷியுடைய அந்த வாக்கை இப்படி கேட்ட விபாண்டகர் அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணி மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணி அவருடைய அனுக்னையை பெற்று அவர் முன் போறார். அவர் எங்க போறார், யத்ர துங்கா சமுத்பூதா ததாரப்ய விபாண்டகா தீர்த்தே தீர்த்தே ஹ்யாஸ்ரமேச்ச ஸ்நாதோ போஷ்ய நிருபோத்தமா துங்கபத்ரா தட்டே விப்ரோ விசரன் நவலோகயம் திருஷ்டவான் அத்புதம் ஸ்தானம் குருணா சமுதீரிதம். எங்க அந்த துங்கா நதியுடைய பிராதுர்பாவம் ஆயிற்றோ அந்த இடத்திலேந்து ஆரம்பிச்சு அந்த துங்கா நதி ஓடக்கூடிய இடத்தெல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போற, ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது விசேஷமான ஸ்தலமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஸ்நானாதிகளை செஞ்சு அங்கேயே அவருடைய அனுஷ்டானத்தையும் பண்ணி அப்படியே அவர் முன் போறார். இந்த துங்கா நதி கரையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல நாம் நம்முடைய தகப்பனார் சொன்ன வண்ணம் ஆசிரமத்தை அமைத்து அங்க தபஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படியே அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அற்புதமான ஸ்தானம் தென்படுறது. எந்த ஸ்தானத்தை அவருடைய தகப்பனார் சொன்னாலோ அத்தகைய ஸ்தானம் அவருக்கு தென்படுறது. அவருக்கு அந்த ஸ்தானம் தபஸ் செய்வதற்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதா தோன்றது. அங்க இந்த துங்கா நதி எப்படி இருக்கான்னா, லோகத்ரய சமாயுக்தாம் புருஷார்த்த த்ரயைர்யுதாம் துங்கா முத்துங்க பலதாம்
दृष्ट्वानन्दमवापसः ऋग्वेद यजुर्वेद சாமவேத அதர்வவேதாதிகளால சூழப்பட்டு அஷ்ட வசுக்களால ஏகாதச ருத்ரகளால கூடி இருக்கக்கூடியவளா அந்த ஒரு துங்காநதி இவருக்கு தென்பட்டது. மூன்று லோகங்களோட சேர்ந்திருக்கக்கூடியவளா, தர்ம அர்த்த காம அப்படிங்கக்கூடிய அந்த புருஷார்த்தங்களோட சேர்ந்திருக்கக்கூடியவளா, உத்தமமான பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த துங்காநதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிரணம்ய தண்டவத் பூமௌ ந நர்த்தேஷோ யதா புரா ஃபல புஷ்பை சமபியர்ச்சிய துங்காம் பிரம்மரசான்விதாம். அப்பவர் அந்த துங்காதேவிக்கு நமஸ்காரத்தை பண்றார், ரொம்ப சந்தோஷப்படுறார். அந்த ஒரு துங்காதேவிய பலங்களால புஷ்பங்களால அர்ச்சனம் பண்ணி அந்த பிரம்மரசான்விதையா இருக்கக்கூடிய தேவிக்கு இவர் மீண்டும் மீண்டும் நமஸ்காரத்தை பண்ற, அப்படி நமஸ்காரத்தை பண்ணி பிரார்த்தனை பண்றாரா. பிரார்த்தயாபாசதாம் துங்காம் கிருதாஞ்சலி புட்டோ முனிஹி. அந்த துங்காதேவியை பார்த்து அஞ்சலி பத்தமா விபாண்டக மகர்ஷி பிரார்த்தனைய பண்ற. அவர் சொல்ற, வராஹ தேக சம்பூதே கிரிஜே பாப பஞ்சனி தர்ஷனான் முக்திதே தேவி மகாபாதகி நாமபி வாக்தேவி தம் மகாலக்ஷ்மி கிரிஜாசி சச்சி ததா. அம்மா, வராஹ சுவாமியுடைய அந்த தேகத்துல வந்த ஸ்வேதத்தால உற்பத்தியான நீ வேதகிரியிலேந்து தோன்றி எல்லாருடைய பாபத்தை போக்கக்கூடியவளா இருக்க, தர்ஷனான் முக்தி தேவி, உன்னுடைய தர்சனத்தை பண்ணினாலேயே போறோம் எல்லோருக்கும் முக்தியை கொடுக்கக்கூடியவளா இருக்க, மகாபாத்தகி நாமப்பி, உன்னுடைய தர்சன மாத்திரத்தாலேயே மகாபாத்தகியா இருக்கிறவாளுக்கும் கூட முக்தி கிடைக்கக்கூடியதா இருக்கு. நீயேதான் வாக்தேவியா, மகாலட்சுமியா, கிரிஜாதேவியா, இந்திர பத்னியா இருக்கக்கூடிய சச்சி தேவியாவும் இருக்க, பிரபா சூரியஸ்ய தேவேஷி, நீதான் சூரிய பகவானுடைய பிரபையா இருக்க, மரீச்சிஸ்துவம் கலாநிதே, அந்த சந்திரனுடைய மரீச்சியாவும் இருக்க, பர்ஜன்யஸ்ய யதா வித்யுத் விஷ்ணோர் மாயாத்வமேவஹி, எப்படி மழையில மின்னல் இருக்குமோ அது போல நீ இருக்க, மகாவிஷ்ணுடைய மாயாஸ்வரூபிணியா நீ இருக்க, த்வஜலம் விஷ்ணு ரேவ சாத், அவருடைய ஜலந்தான் விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கு, பாஷாணஸ்ச மகேஸ்வரஹா, உனக்குள்ள இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே சாக்ஷாத் சிவ பெருமானுடைய ஸ்வரூபமா இருக்கு, சிகதாஸ்தவ தேவேஷி ரிஷய பரிகீர்த்திதாக, உன்னுடைய அந்த கரையில இருக்கக்கூடிய மணல் எல்லாமே திவ்யமான ரிஷிகளுடைய சுரூபமா விளங்குகின்றது, துவத்தீரேயே சமுத்பூதாக தர்பாக பிரம்மான சம்சய, உன்னுடைய அந்த தீரத்துல அதாவது இக்கரையிலையும் அக்கரையிலையும் வளர்ந்திருக்கக்கூடிய தர்பை புல்லுக்கள் அவை அனைத்தும் பிரம்மாவுடைய சுரூபமா இருக்கு, என்வத்தவ தட்டே திருஷ்டா பாஸ்கரஸ்வயமேவை, உன்னுடைய தட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மண் அது சூரிய பகவானுடைய சுரூபமா இருக்கு, திருண குல்ம லதா யக்ஷா சித்தா தேவா உதீரிதா, உன்னுடைய கரையில இருக்கக்கூடிய புல்லுக்கள் அப்புறம் புதர் அப்புறமா கொடிகள் இவை அனைத்தும் யக்ஷ சித்த தேவர்களுடைய சுரூபமா இருக்கு, திருஷ்டா ஸ்பிருஷ்டா ததா பீதா வந்திதா சாவகாஹிதா முக்திதே பாபினாம் தேவி சதகிருத்வோ நமோ நமஹா. உன்னை பார்த்தால், உன்னை தொட்டா, உன்னை சிறிதளவு பருகினால், உன்னை நமஸ்கரிச்சா, உனக்குள்ள தீர்த்தமாடினா, அத்தகையவர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவளா இருக்க, அத்தகைய உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி விபாண்டக மகர்ஷி இப்படி இந்த துங்காதேவியை பார்த்து ஆனந்தத்துடன் ஸ்துதி செய்கிறார்கள். மேலும் ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்றார், இதி ஸ்துத்வா ததா விப்ரஸ்துங்காம் துங்க ஃபலப்ரதாம் ஸ்நாத்வா சவாசா சந்தர்ப்பிய பித்ருன் தேவான் ததா ரிஷீம். இப்படி விபாண்டக மகர்ஷி உத்தமமான பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த துங்காதேவியை ஸ்துதி பண்ணி அந்த துங்காநதியில ஸ்நானத்தை பண்ணி
பித்திருக்களுக்கு தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு தர்ப்பணத்தை கொடுத்து ஜாப பரமம் ஜாப்பியம் பக்தி பாவேன பாவிதா அவர் ரொம்ப பக்தி பாவத்தோட ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணாஜின பரிதான கிருத்த தர்பாசனோ முனி ஜபன் பஞ்சாட்சரீம் சைவீம் ஆஸ்தே த்ரிஷத வத்சரம். அவர் கிருஷ்ணாஜினத்தை தரிச்சுண்டு தர்பாசனத்து மேல அமர்ந்துண்டு நம சிவாய நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சரிய அவர் 300 வருட காலங்கள் ஜபம் செய்தார். இப்படி ஸ்ரத்தையா அவர் 300 வருட காலங்கள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படிங்கூடிய அந்த அஷ்டாங்க யோகத்துல சமாதி நிலைக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல சிவபெருமான் அவருக்கு முன்னாடி ஒரு லிங்க வடிவில தோன்றினர். லிங்கம் பிராதுரபூத்தஸ்ய மலஹானிகரம் பரம் அம்ஹோஹானிகரம் லிங்கம் மலஹானிகரம் விதுஹோ. அவர் முன்னாடி சாக்ஷாத் சிவபெருமான் ஒரு லிங்க ரூபியா தோன்றினர். அந்த சுவாமிக்கு மலஹானிகரஹா அப்படின்னு பெயர். அம்ஹோஹானிகரம் லிங்கம் மலஹானிகரம் விதுஹோ. நமக்குள்ள இருக்கக்கூடிய அம்ஹஸ் அதாவது பாபத்தை அவர் போகக்கூடியவரா இருக்கார். அதனால் அவருக்கு மலஹானிகரஹா அப்படின்னு பெயர். மலஹானிகரேஷஸ்ய தர்ஷனாத் பூஜனான் நிருப அப்தோர்யாம ஃபலம் லப்த்வா ஸ்வர்கலோகே சிரம் வசேத். அத்தகைய அந்த ஒரு மலஹானிகரேஷருடைய தர்சனத்தாலையும் அவருக்கு செய்யக்கூடிய பூஜையாலையும் நமக்கு அப்தோர்யாம ஃபலம் அப்படிங்கறத கிடைக்கும், ஸ்வர்கலோக வாசமும் கிடைக்கும். துங்கா ஸ்நானாத் ததா பானான் மலஹானீஷ தர்சனாத் பிரம்மலோகம் அவாப்னோதி தத சிவபுரம் ரஜேத். இந்த துங்கையில ஸ்நானமாடி அந்த துங்கா நதியை சிறிதளவு பருகி இந்த மலஹானிகரேஸ்வர சுவாமியை பார்க்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஜீவனுக்கு இந்த பிரம்மலோகத்துடைய பிராப்தி அப்படிங்கிறது ஆகும். மேலும் அவருக்கு அந்த சிவபுர பிராப்தி அப்படிங்கிறது ஆகும். சிவானுகிரகம் அப்படிங்கிறது அவளுக்கு பூர்ணமாக ஆகும் அப்படின்னு இப்படி இந்த கதைய ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு வர. நாம் இன்னைக்கும் சிருங்ககிரி க்ஷேத்திரத்துக்கு போனோமே ஆனால் அங்க நம்ம மலஹானிகரேஸ்வருடைய தர்சனத்தை பண்ணலாம். ஒரு மலை மேலே இருக்கார் நம் ஜெகத்குரு அவர்கள், அனந்த ஸ்ரீ பூஷித ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசன்னிதானம் அவர்கள் அந்த மலைக்கு ஈஸ்வரகிரி அப்படின்னு கூடி ஒரு பெயர் வைத்திருக்கார். எல்லோரும் அதை ஈஸ்வரகிரி அப்படின்னு அழைக்கணும் அப்படிங்கிறதாவும் அவர் அனுகிரகம் செய்திருக்கார். அத்தகைய அந்த ஒரு ஈஸ்வரகிரியில ராஜமானமா இருக்கக்கூடிய மலஹானிகரேஸ்வரரை நாம் எப்பெல்லாம் சிங்கேரிக்கு போறோமோ அப்பெல்லாம் போய் பார்த்து வணங்கி நமஸ்காரம் செய்து அவரது அனுகிரகத்தை பெறணும். அத்தகைய விசேஷத்தோட கூடியிருக்கக்கூடியவர் அந்த மலஹானிகரேஸ்வர சுவாமி. இந்த மலஹானிகரேஸ்வரரை பார்த்து விபாண்டக மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார், அவருடைய அனுகிரகத்தை பெற்றார். மேலும் இந்த விபாண்டக மகர்ஷியுடைய கதையாகப்பட்டது எப்படி இருக்கும், அவருக்கு ரிஷ்யசங்கர் எப்படி பிறந்தர், இந்த ரிஷ்யசங்கருடைய கதை என்ன, இவை அனைத்தையும் வரும் தொடர்களில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம். நமசங்கராய நமாமி சங்கரம்.